வணக்கம். தலைப்புச் செய்திகள். தம்பூன் தீயணைப்பு மீட்பு நிலையத்தை பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் திறந்து வைத்த போது தீயணைப்பு மற்றும் மீட்புத்துறை வீரர்களுக்கு தமது பாராட்டுகளை தெரிவித்துக் கொண்டார். அவர்கள் மக்களின் உயிர் உடைமைகளையும் காப்பாற்றுவது மட்டுமல்லாமல் நாட்டுக்கு ஏற்படும் இழப்புகளையும் காத்து வருகின்றார்கள் என்று அவர்களை பிரதமர் பாராட்டினார். மனிதவள அமைச்சின் ஆதரவோடு HRD கோப் ஏற்பாட்டில் பினாங் மாநிலத்தில் இன்று தேசிய மனித மூலதன மாநாடு கண்காட்சியை மனிதவள அமைச்சர் வி சிவகுமார் அதிகாரப்பூர்வமாக தொடக்கி வைத்து உரையாற்றினார். இந்த ஆண்டு பினாங், பேரா, கிட்டா, பர்லிஸில் உள்ள அதன் பங்குதாரர்கள் தொழில்துறையினருக்கு மிகவும் வெற்றிகரமான மனித மூலதனத்தை கொண்டு வருவதில் மகிழ்ச்சி அடைவதாக அவர் தெரிவித்தார். தேசிய மனித மூலதன மாநாடு மற்றும் கண்காட்சியின் மூலம் ஆக்கப்பூர்வ பயனை கொண்டு வருவதற்கும் அரசின் இயக்கவியல் நோக்கத்தை எட்டுவதற்கு HRD கோப் மேற்கொண்டு வரும் முயற்சிகளையும் சிவகுமார் பாராட்டினார். திவாலானவர்கள் தங்களது வீட்டில் தினசரி பயனீட்டுக்காக பயன்படுத்தும் குளிர்சாதன பெட்டி, சமையல் பொருட்கள் உட்பட அத்தியாவசிய பொருட்கள் இனி பறிமுதல் செய்யப்படாது. 1967 திவால் சட்டத்தின் திருத்தங்களுக்கு ஏற்ப இந்த விதிவிலக்கு பரிந்துரைக்கப்பட்டுள்ளதாக சட்ட மற்றும் அமைப்புகளின் சீரமைப்புக்கான அமைச்சர் அசலினா ஒஸ்மான் தெரிவித்துள்ளார். இந்த திருத்தங்கள் அடுத்த மாத தொடக்கத்தில் நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். அடிலான் அம்னோ கட்சிகளின் நிதி நிர்வாகத்தையும் ஊழல் தடுப்பு ஆணையம் விசாரிக்க வேண்டும் என்று பர்சாத்து கட்சியின் தலைவர் தன்ஸ்ரீ மஹியுதீன் யாசின் தெரிவித்துள்ளார். கட்சியின் வளர்ச்சிக்காக பெறப்பட்ட நிதி அடிப்படையில் குற்றஞ்சாட்டப்பட்ட முதல் அரசியல் கட்சி தலைவர் நான் தான். குற்றச்சாட்டுகளில் இருந்து நான் குற்றமற்றவன் என்பதை நிரூபிக்க இறுதி வரை போராடுவேன். அதேவேளை அடிலான் அம்னோ கட்சியின் நிதி வளம் குறித்து MACC விசாரிக்க வேண்டும் என்றும் அவர் தெரிவித்தார். அம்னோ இளைஞர் பிரிவு தலைவர்கள் 40 வயதுக்குட்பட்டே இருக்க வேண்டும் என்று அதன் புதிய தலைவர் டாக்டர் முகமது அக்மால் சாலே தெரிவித்துள்ளார். அம்னோ இளைஞர் பிரிவின் புதிய தலைவராக அக்மால் பேராளர்களால் தேர்வு செய்யப்பட்டார். தன்ஸ்ரீ ஷரிசாத் அப்துல் ஜலீல் அம்னோ மகளிர் பிரிவு தலைவர் தேர்தலில் தோல்வியடைந்துள்ளார். நடப்பு தலைவி டாக்டர் ஸ்ரீ நொரைனி அகமத் தமது பதவியை வெற்றிகரமாக தற்காத்துக் கொண்டுள்ளார் என்று அதிகாரப்பூர்வமற்ற செய்திகள் வெளிவந்துள்ளன. குறிப்பிட்ட சமுதாயம் குறித்து சர்ச்சைக்குரிய கருத்துக்களை கூறியதாக நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் மீது ஏற்கனவே பதிவு செய்யப்பட்டுள்ள வழக்கில் வட மாநில தொழிலாளர்களை அச்சுறுத்தும் வகையில் பேசியதாக கூடுதல் பிரிவுகள் சேர்க்கப்பட்டுள்ளன. பிரதமர் நரேந்திர மோடி பெங்களூரு மைசூரு இடையேயான 118 கிலோமீட்டர் தூர 10 வழி நெடுஞ்சாலை ஹூப்ளி தார்வாட் இடையேயான சாலையை நாட்டுக்கு அர்ப்பணித்தார். சுமார் 16,000 கோடி ரூபாயிலான மக்கள் நல திட்டப் பணிகளை அவர் இந்த நிகழ்வில் பயன்பாட்டுக்கு கொண்டு வந்துள்ளார். கர்நாடக மாநிலத்தில் அடுத்த 1-2 மாதங்களில் சட்டப்பேரவை தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் தேர்தலை கருத்தில் கொண்டே புதிய திட்டங்களை பிரதமர் நரேந்திர மோடி தொடக்கி வைப்பதாக எதிர்கட்சிகள் விமர்சித்து வருகின்றன. அமெரிக்க வர்த்தக கொள்கை மற்றும் பேச்சுவார்த்தை ஆலோசனை குழு உறுப்பினர்களாக ரேவதி அத்வைதி மற்றும் மனேஷ் பாபனா ஆகிய 2 இந்திய அமெரிக்கர்கள் உட்பட 14 பேரை நியமித்துள்ளார் அதிபர் ஜோ பைடன். சீன தலைநகர் பெய்ஜிங்கில் வழக்கத்துக்கு மாறாக மழையுடன் புழுக்களும் சேர்த்து அடித்து வந்த நிகழ்வு நடைபெற்றுள்ளதாக கூறி சமூக வலைதளங்களில் வீடியோ பகிரப்பட்டு வருகின்றது. பெய்ஜிங்கில் பெய்த மழையில் மழையுடன் புழுக்களும் சேர்ந்து தரையில் விழுந்ததாக நம்பப்படுகிறது. அதிர்ச்சியடைந்த மக்கள் தங்கள் கையில் குடைகளை பிடித்துக் கொண்டு சாலையில் நடப்பதாக தகவல் வெளியானது. சாலையின் ஓரங்களில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ள கார்கள் மற்றும் வாகனங்களின் மேல் மழை நீருடன் திரளான புழுக்களும் மிதக்கின்றன. இன்று மார்ச் 12 அமெரிக்காவின் லாஸ் ஏஞ்சலிஸில் உள்ள டால்பி திரையரங்கில் ஆஸ்கர் விருது வழங்கும் விழா நடைபெற உள்ளது. இதனை மலேசியாவில் மார்ச் 13 காலை 5 மணி அளவில் ரசிகர்களால் காண முடியும். இந்த ஆஸ்கர் விருது விழாவில் இந்தியா சார்பாக 3 படங்கள் இறுதிப் போட்டிக்கு தேர்வாகி உள்ளன. அதன்படி சிறந்த ஆவணப்பட திரைப்பட பிரிவில் ஆல் தி பிரெட்ஸ், சிறந்த ஆவணப்பட குறும்பட பிரிவில் தி எலிஃபன்ட் விஸ்பரஸ், சிறந்த ஒரிஜினல் பாடல் பிரிவில் நாட்டு நாட்டு ஆகிய 3 படங்களும் இறுதி பட்டியலில் இடம்பெற்றுள்ளன. இறுதி முடிவுக்காக இந்திய ரசிகர்கள் காத்திருக்கின்றார்கள். ஆஸ்திரேலிய அணிக்கு எதிரான அகமதாபாத் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்திய அணியின் பேட்ஸ்மேன் விராட் கோலி சதம் பதிவு செய்துள்ளார்.
2019க்கு பின்னர் டெஸ்ட் கிரிக்கெட்டில் அவர் பதிவு செய்துள்ள சதம் இது என்பது குறிப்பிடத்தக்கது. தற்போதைய இந்திய அணியின் பேட்ஸ்மேன்களில் ரன் குவிப்பில் ஈடுபடுபவர்களில் கோஹ்லி முதல் இடத்தில் இருப்பவர். அதன் காரணமாக அவரை ரன் மெஷின் என அழைப்பது வழக்கம். இந்நிலையில் ஆஸ்திரேலிய அணிக்கு எதிராக அவர் சதம் பதிவு செய்துள்ளார். இதுபோன்ற மேலும் செய்திகளுக்கு நம்பிக்கை இணையதளத்தை பாருங்கள். நன்றி, வணக்கம்.